வெல்கம் டு பிஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது குடல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஆட்டுக்குடல் முழுசாக கழுவி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன், தேங்காய், கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு அரைச்சது, பச்சை மிளகாய், தக்காளி, மல்லிப்பொடி, சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருகப்பில்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, வெந்தயம், சீரக பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த குக்கரில் குடலை முதல்ல போட்டுட்டு அது கூட ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம குக்கரை நம்ம மூடி விசில் போட்டுக்கிறோம். இப்போது இந்த குக்கரில் ஒரு 6-7 விசிலுக்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்குறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ அறுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுறோம். குக்கரை மூடி இதில் ஒரு 2 விசில் விடுறோம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் இப்போ நான் அந்த குக்கரை திறந்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பாருங்கள் இப்போ நான் இதில் கத்திரிக்காயை ஆட் பண்ணுறேன், அதோட மிளகாய் பொடி, கரம் மசாலா தூள், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குடல் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டாவே போதும். தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தது நான் இதில் ஊத்துறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்போ அதில் நம்ம மல்லிப்பொடியையும் ஆட் பண்ணிடுறோம். சீரக பொடி ஆட் பண்ணுறோம்.
குக்கரை இப்போ மூடி ஒரு 2-3 minutes மட்டும் அடுப்பில் வைக்கிறேன். கத்திரிக்காய் வேகிறதுக்கு இது போதுமான அளவு. குக்கர் மூடி அப்படியே தம்லே இருக்குது. நான் பக்கத்தில் தாளிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் அந்த நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போடுறேன். சோம்பு போடுறேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருகப்புளையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது தீஞ்சு போயிடும். அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருகப்புளை மிளகாய் பொடியும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுறேன். சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இப்போ குக்கரை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கத்திரிக்காய் குடல் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயும் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கதை எடுத்து போடுறோம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு இதில் ஊற்றிருக்கோம். இப்போ இதை லேசாக 1 நிமிஷம் கொதிக்க விடணும். சுவையான ஆட்டுக்குடல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.